சர்வதேச திரைப்படங்களுக்கான ஆஸ்கர் விருது வழங்கும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குநர் உள்ளிட்ட நான்கு விருதுகளை தென்கொரியாவின் பாரசைட் திரைப்படம் வென்றது. சிறந்த நடிகராக ஜோக்கர் திரைப்படத்தில் நடித்த ஜாக்வின் ஃபோனிக்ஸும், சிறந்த நடிகையாக ஜூடி படத்தில் நடித்த ரினி ஜெல்வெகரும் தேர்வு செய்யப்பட்டனர். திரைப்படத்துறையில் உயரிய விருதான ஆஸ்கர் விருது வழங்கும் விழா ஆண்டுதோறும் அமெரிக்காவில் நடைபெறுகிறது. இதன்படி 2020 ஆண்டிற்கான 92 ஆஸ்கர் விருது வழங்கும் விழா லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள டால்பி திரையரங்கில் இந்திய நேரப்படி இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது. சிறந்த திரைப்படம், சிறந்த நடிகர், நடிகை, இயக்குநர் என 24 பிரிவுகளில் விருது வழங்கப்பட்டது. சர்வதேச அளவில் பல்வேறு திரைப்படங்கள் போட்டியிட்ட இந்த விருதுக்கு இந்தியா சார்பில் ரன்வீர் சிங், ஆலியா பட் ஆகியோர் நடித்த புள்ளி பாய் திரைப்படம் பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் தொடக்க நிலையிலேயே இந்த படம் வெளியேறியது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விருது விழாவில் தென்கொரியாவின் பாரசைட் திரைப்படம் அதிகபட்சமாக 4 விருதுகளை கைப்பற்றியது. ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் செல்வந்தர் குடும்பத்தில் பணிக்கு சென்று மோசடி செய்ய மேற்கொண்ட முயற்சிகளை கருவாக கொண்டு இந்த திரைப்படம் தயாரிக்கப்பட்டது. இந்த திரைப்படம் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டது. படத்தின் இயக்குநர் பாங் ஜூன் ஹோ சிறந்த இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டார். சிறந்த திரைக்கதைக்கான விருதை பாங் ஜோ ஹூன் மற்றும் ஹான் ஜின் ஆகியோர் கைப்பற்றினர். இதேபோல சிறந்த சர்வதேச திரைப்படத்திற்கான விருதையும் பாரசைட் பெற்றது. இதற்கு அடுத்தபடியாக உலகப் போரின் கொடுமையை எடுத்துரைக்கும் 1917 என்ற திரைப்படம் 3 விருதுகளை வென்றது. சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த விஷுவல் எஃபெக்ட், ஒளிப்பட கலவை ஆகிய விருதுகளை பெற்றது. ஜோக்கர் திரைப்படம் 2 விருதுகளை பெற்றது. சிறந்த நடிகராக ஜோக்கர் படத்தின் நாயகன் ஜாக்வின் ஃபோனிக்ஸ் தேர்வு செய்யப்பட்டார். மேலும் சிறந்த இசையமைப்பு விருதையும் ஜோக்கர் படம் கைப்பற்றியது. சிறந்த நடிகையாக ஜூடி திரைப்பட நடிகை ரினி ஜெல்வெகர் தேர்வு செய்யப்பட்டார். சிறந்த துணை நடிகராக ஒன்ஸ் அப்பான் அ டைம் திரைப்படத்தில் நடித்த பிராட் பிட்டும், சிறந்த துணை நடிகையாக மேரேஜ் ஸ்டோரி படத்தில் நடித்த லாரன் டர்னும் தேர்வு செய்யப்பட்டனர். சிறந்த ஒலி தொகுப்பு, சிறந்த படத்தொகுப்பு ஆகிய விருதுகளை ஃபோர்ட் வி ஃபெராரி திரைப்படம் வென்றது. சிறந்த பாடலுக்கான விருதை ராக்மேன் படத்தின் லவ் மீ அகெயின் பாடல் கைப்பற்றியது. கோலாகலமாக நடைபெற்ற இந்த விழாவில் பல்வேறு நாடுகளையும் சேர்ந்த முன்னணி திரைப்பட இயக்குநர்கள், நடிகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.